ஹாய், ஹலோ, வணக்கம் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கான ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கு. ஸோ அது எதை பற்றின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், குரூப்போட லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் டெய்லியும் போகிற வீடியோ சோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கும் விண்ணப்ப வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். ஸோ மறக்காமல், ஸோ இன்றைக்கு வரைக்கும் 28,000 பேர் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் இன்னும் முழுசாக முடித்தாங்க, இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும்ன்ற ஒரு டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ முழுமையாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே புரியாத ஒரு விஷயமா இருக்குது, ஆனால் கண்டிப்பாக டிஆர்பி பசங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ உங்களுடைய கையெழுத்து. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ ரிசல்ட் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கணும், ப்ரிண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுடைய இமெயில் ஐடி, ஸோ அதுக்கு ஓடிபி வரும், அண்டு மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். கண்டிப்பாக மொபைல் நம்பரும் ஃபோனும் கையிலே வச்சுக்கோங்க, ஓடிபி கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஸோ அடுத்து 10th மார்க் லிஸ்ட்டு, அதுக்கடுத்து 12th மார்க் லிஸ்ட்டு, இது ரெண்டுமே ஸ்கேன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வேணும். ஸோ இது ரெண்டுமே ஒரிஜினல் வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜி எக்ஸ்டர்னல் கம்யூனிகேட்டன் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும், யூஜி கம்யூனிகேஷன் மார்க் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையும் எடுத்துக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎட் பர்மிஷன் ஆர் டிகிரி கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அண்டு பிஎட் கம்யூனிகேஷன் கரெக்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஐஎம்னா ஒன்றாவது வகுப்பு முதல் பிஎட் வரைக்கும் தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டே உண்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு வந்து எடுத்துக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து தனியாக தான் வாங்கணும். ஸோ அதை எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கைண்ட் ஆஃப் குட்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும், அந்த டீசல் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபைல், அதாவது ஃபேன் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும், ஓகேங்களா? முக்கியமாக ஃபேன் கார்டு இருக்கணும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து லாஸ்ட்டு 30/11/2023 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 7/1/2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து ஆன்லைனில் எப்படி நீங்கள் கட்டணும்னா பிசி எம்பிசிக்கு 600 ரூபாய், எஸ்சி எஸ்டிக்கு 300 ரூபாய். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால 10-20 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்க செய்வாங்க. ஸோ தேவையான சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் உடனே அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ ஓடிபி நம்பருக்கு கண்டிப்பாக மொபைல் எடுத்துகிட்டு போங்க மறக்காமல், ஓகேங்களா? ஸோ இது போல் தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.